ஃப்ரீக்வன்சி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நொங்கு வெட்ட போகிறோம், அதாவது பனங்காய் பனங்காய் வெட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஏற போகிற மரம் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்குது அது தெரிய மாட்டுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஏற போகிறோம். அங்கேருந்து கீழேருந்து ஏறணும். வாங்க பார்க்கலாம். இது தம்பி கொஞ்சம் பார்த்து ஏறுறா. ஏன் அதில் மேலே ஏறி ஏற முடியாதுடா? வேப்ப மரத்தில் மேலே ஏறி ஏறலாம்ல? ஏற முடியாதா? சரி பார்த்து ஏறு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே ஏறிட்டான். நல்லா வந்து மதியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து அவ்வளோவா கிளியராக வந்து தெரியலை. உச்சி வெயில். மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமான மரம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல கிளியரன்ஸ் தெரியல. சின்ன மரமாக இருந்தால் வெட்டுறது எல்லாம் கிளியரன்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குலை விழுந்துருக்கு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து வெட்டியாச்சு. வெட்டிட்டு வந்து தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லோரும் நொங்கு வெட்டி சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நான் அந்த ஒரு குலையை வந்து வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மணி நேரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தம்பி பாருங்கள், ஒரு 2 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பூரத்தையும் வந்து வெட்டிட்டான். அது அவனுக்கு அப்படியே வெட்டி வந்து சர்வீஸு. எனக்கு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அருவாளில் வந்து வெட்டுறக்கே வராது பாருங்கள். அவ்வளோதான் வெட்டிட்டான். நொங்கு வந்து சீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க தண்ணி தான் வந்து நமக்கு ரொம்ப சத்து. ஆனால் அது போகாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் அப்படியே நேக்காக வந்து வெட்டிடுவான். ஆனால் இதே நான் வெட்டினோம் அப்படின்னா அதில் ஒரு துளி கூட தண்ணியே இருக்காது. அந்த ஜூஸ் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே போயிடும். ஆனால் இவன் தம்பி வெட்டுறான் பாருங்கள், அந்த மாதிரிக்கு தான் அவன் சாப்பிடணும். அந்த நொங்கு சாப்பிட்றத விட அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காசு போட்டுனாலும் வந்து அந்தந்த சீசனில் வந்து அந்தந்த பொருள்களை வந்து வாங்கி சாப்பிட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இங்கே வாருங்க.
எங்கள் வீட்டு குரங்கு சாப்பிடுது பாருங்க, பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க பார்த்தீங்களா எப்படி சாப்பிடுதுன்னு. இந்த மாதிரி சாப்பிடணும், எங்கள் வீட்டு குரங்கு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிடணும் உங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ